அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆறாவது வகுப்பிலே விரிவானம் பகுதியில் பாதம் என்கின்ற சிறுகதையை பற்றி இன்று காண இருக்கின்றோம். அந்த சிறுகதையை பற்றி இப்பொழுது அதில் என்ன கருத்துக்கள் இருக்கிறது, அந்த கதையில் என்னென்ன செய்திகளை சொல்கிறார் போன்ற பல்வேறு விஷயங்களை இப்பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம். கதைக்கு உள்ளே செல்வோமா? முதலில் சிறுகதை என்றால் ஒரு குதிரை ஓட்டம் போன்று பயணம் செய்ய, குதிரையின் மீது அமர்ந்து பயணம் செய்வதைப் போல வேகமாக இருக்க வேண்டும். படிப்பதற்கு அதை ஒரு விறுவிறுப்பாகவும் என்ன செய்ய இருக்க வேண்டும். ஒரு விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது எல்லா பொருட்களையும் எவ்வாறு ஒரு முக்கியமானதோ அது மாதிரி ஒரு சிறுகதையில் எல்லா கருத்துக்களும் அதில் இருக்கக்கூடிய ஓமைகள், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே மிக முக்கியமானதாக கருதப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறுகதையை தான் இன்று நம்ம நிச்சயப்புறம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதல் கதை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதை பார்ப்போம். முதல் கதையினாலே எல்லோருக்கும் பிடிக்கும். அதுவும் நம்ப முடியாத கற்பனைகள் கொண்ட அந்த விந்தை கதைகள் எல்லா மாணவர்களுமே கவரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்று ஒரு அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம இந்த பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். அதில் அந்த கதையிலும் வந்து ஒரு விந்தை கதையிலும் சிறந்த கருத்துக்கள் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிவது போல மேலும் சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை நம்ம ஆறாவது வகுப்பு மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அந்த கதையை தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கதையை முதல் எழுதியவர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு அவர் பெரிய எழுத்தாளர், தற்கால தமிழ் படைப்புலகில் மிக முக்கியமான எழுத்தாளராக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய நாவல்கள், சிறுகதைகள், அடுத்து கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என தமிழ் உலகிற்கு நிறைய படைப்புகளை அவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட முக்கியமான எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர் எழுதின கதை தான் அன்றைக்கி நமக்கு இணைஞ்சிருக்க ஒரு பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க. அதில் அவருடைய படைப்புகள்னு சொல்லணும்னா ரொம்ப சிறந்த படைப்புகள்னு சொல்லும் பொழுது உப பாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, உருபசி, தாவரங்களின் உரையாடல், கால் முளைத்த கதைகள் போன்ற நூல்கள்லாம் அவருடைய படைப்புகளில் ரொம்ப சிறந்த நூல்களாக நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நூல்களை அவர் எழுதியிருக்காரு, நம்ம தமிழ் உலகிற்கு தந்திருக்கிறார். மேலும் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு என்ன சொன்னோம்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் 2018 சாகித்ய அகாடமி விருது ஒன்று வாங்கியிருக்கார். சஞ்சாரம் என்னும் படைப்பிற்காக ஒரு சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவர் எழுதின ஒரு கதை தான் வந்து நம்ம தாவரங்களின் உரையாடல் என்னும் நூல் தொகுப்பிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை, பாதம் என்கின்ற சிறுகதை வந்து அந்த சிறுகதையை பற்றி நிச்சயப்புறம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். சரி, வாங்க அந்த சிறுகதைக்குள்ளே உள்ளே செல்வோமா? சரி, அன்பார்ந்த மாணவர்களே, இந்த கதையில் என்ன சொல்லுதாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆனால் அந்த கதையில் ஒவ்வொரு கருத்துக்களும் பாருங்கள், நல்லா அற்புதமாக அவர் கொடுத்துருக்காரு. அந்த கதையை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். கதையை பற்றி நல்லா கவனிங்க. கதையை இப்போ சொல்ல போகிறேன். ஒரு தியேட்டர், அந்த தியேட்டரில் வழக்கம் போல் இயங்கிக்கிட்டுருக்கிறது. அந்த தியேட்டரினுடைய வாசலில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மாரி என்று சொல்லக்கூடியவர் வழக்கம் போல் தன்னுடைய பணிகளை தொடங்கி கொண்டிருக்கிறார். அந்த தியேட்டர் வாசலில் உட்காந்து செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா காலை வேலை, மழை மேகங்கள்லாம் சூழ்ந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது. ரொம்ப பசியோடு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யாராவது வந்து ஒரு செருப்பு தைக்க கொடுத்தா ஒரு 2 ரூபா கிடைக்குமே, ஒரு ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி மாறி அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. காலையில் துவங்கிய மழை இடைவிடாது பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நகரத்தில் தன்னுடைய விரல்கள் மூலம் எதையோ தேடுவதைப் போல படர்ந்து விரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான மழை பொழிந்து, அது காற்றும் மழையும் சேர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. செருப்பு தைக்க யாராவது வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப பசியோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். ஒரு 2 ரூபா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில் தான் குடையில்லாமல் நனைந்தபடி ஒரு சிறுமி அந்த தியேட்டரினுடைய வலப்புற சந்தியிலிருந்து மெதுவாக அப்படியே ஒரு மீனை போல சுழன்று அப்படியே நேர ஓடி வருகிறாள். வந்து தனது வலதுகையில் இருக்கக்கூடிய ஒரு செருப்பை நேர வந்து என்ன செய்தார்னா அப்படியே நேர குனிந்து தரையிலிட்டு வலக்கால் காலினை தைத்து வைக்கும்படி அந்த மாறிட்ட கொடுக்க அந்த செருப்பை, அந்த செருப்பை கொடுத்துட்டு இதை தைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார். அவர் அந்த செருப்பை வாங்கிட்டு நிமிர்ந்து பார்ப்பதற்கு முன்பாகவே வந்து என்ன செய்யணும்னா அந்த சிறுமி அந்த செருப்பை கொடுத்துட்டு வேகமாக என்ன செய்கிறார்களால் அந்த
ஒரு சந்தின் வழியாக ஓடி ஓடி செல்கிறாள். மாரியை வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சே, இன்றைக்கி ஒரு செருப்பு நமக்கு கிடச்சி தைக்கிறது கொடுத்துட்டாரு. ஆமாம், இன்றைக்கி எப்படி தைச்சி ஒரு 2 ரூபா கிடைக்கும். அது சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு டீ குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சிறுமி கொடுத்துட்டாலேன்னு சொல்லி சந்தோஷமாக நினைச்சு கேட்டுருக்காரு. இருக்கார் அந்த செருப்பை பார்க்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. அதே நல்ல இளஞ்சிவப்பு நிறம் வாய்ந்த ஒரு செருப்பு, நல்ல வெல்வெட் தைத்த பூ வேலைப்பாடு மிகுந்த ஒரு செருப்பாக என்ன செய்யுது. பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமான ஒரு காலனியாக அந்த செருப்பு இருக்கிறது. அந்த செருப்பை பார்க்கும்பொழுது ஒரு பெயரிடப்படாத ஒரு நறுமணம், அந்த சிறுமியினுடைய ஒரு பாத வாசனை வேறு, இத்தனையும் ஒரு மிகுந்த ஒரு செருப்பாக என்ன செய்யுது இருக்கிறது. அப்போது அவருக்கு ஒரே சந்தோஷம். சே, எப்படியும் இந்த செருப்பை வந்து நாம் தைத்து விட்டால் 2 ரூபா அந்த சிறுமி கொடுப்பாள். இப்போவுமே குடிக்கக்கூடிய டீயினுடைய அந்த சுவை அவருக்கு நாக்கில் எச்சு ஊறிடுது. எப்பா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆக செருப்பை தைத்து முடித்துவிட்டு அந்த மரத்தின் அடியிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் காற்றும் மழையும் தீவிரமாகி பின்பு மதியம் அது ஓய்ந்தபோது ஒளித்து விலைகள் ஆங்காங்கே தெரிந்து கொண்டிருக்கின்றன. எப்படியும் அந்த சிறுமி வந்து விடுவாள், நிச்சயம் ஒரு நம்ம டீ இன்றைக்கி ஒன்று ஒரு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிறுமிக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த 2 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் என்று மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை. மீண்டும் மழை பயங்கரமாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, இன்னும் அந்த சிறுமி வரவில்லையே என்று அவர் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். இரவு 2ஆம் ஆட்டம் வரை அந்த தியேட்டரில் 2nd ஷோன்னு சொல்வார்கள், 2ஆம் ஆட்டம் வரை அவர் காத்திருக்கிறார் அந்த 2 ரூபாய் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக. அப்பொழுதும் அந்த சிறுமி என்ன செய்யவில்லை, வரவில்லை. அடுத்த நாள் நல்ல வெயில், நீல விருப்பில் அந்த செருப்பை நன்றாக துடைத்து என்ன செய்கிறார், அவர் வந்து வைக்கிறார். எப்படி இன்றைக்கு வந்து அந்த செருமி அந்த சிறுமி வந்து அந்த செருப்பை வந்து வாங்கி சென்று விடுவாள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்பொழுதும் அந்த சிறுமி வரவில்லை. அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார். என்ன இவ்வளோ நேற்றுத்தான் வரவில்லை, மழை பயங்கரமாக பொழிந்தது, இன்றாவது வந்து அந்த செருப்பை வாங்கி சென்று விடுவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுதும் அந்த சிறுமி வந்து என்ன செய்யவில்லை, அந்த செருப்பை வந்து வாங்கி செல்லவில்லை. மறுபடியும் அவர் வீட்டிற்கு அன்று எடுத்து சென்று மாறி வீட்டிற்கு எடுத்து சென்று விட்டார். இப்படி 2ஆம் நாள் வந்தார், 3ஆம் நாள். 3 நாட்கள் கடந்த பின்பும் அந்த காலனியை வாங்கி செல்வதற்கு அந்த சிறுமி வரவில்லை. ஆக இரவு கொண்டு வீட்டில் உண்டி வைக்கின்றார். ஒரு நாள் இரவு அந்த மாரியினுடைய மனைவி என்ன செய்கிறார், அந்த வலதுகால் செருப்பை வந்து பையில் இருக்கக்கூடிய செருப்பை பார்க்கிறாள். அது நல்ல இளஞ்சிவப்பு நிறம் வாய்ந்து வெல்வெட் தைத்த பூ வேலைப்பாடு மிகுந்த அந்த காலனியை பார்த்தவுடன் அவளுக்கு வந்து ஒரு ஆசை கொடுப்ப அதை அணிந்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. உடனே அந்த காலனியை எடுத்து தனது வலதுகாலில் நுழைத்து பார்க்கிறாள். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் ஒரு சிறுமி அணியக்கூடிய அந்த சிறிய காலனி அவளுடைய பாதத்திற்கு அழகாக பொருந்துகிறது. உடனே அவள் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்து அடுத்த ஒரு காலனி அதனுடைய இணை காலனியை எடுத்து எங்கே இருக்குது என்று அந்த பையில் தேடுகிறாள். தேடும் பொழுது பையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொட்டி விடுகிறாள். உடனே அந்த சத்தம் கேட்டு மாறி எழுத்து விடுகிறார். அந்த இரவில் மாறி ஆத்திரத்துடன் ஓடி வந்து என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மனைவியை திட்டுகிறார். எப்படி நீ இந்த காலனி அழியலாம், ஒரு சிறுமியினுடைய காலனி என்று சொல்லி கீழ்படி பார்த்து கொண்டு தன்னுடைய அந்த காலனி கிழிந்திருக்கிறதா என்று என்ன செய்கிறார் பார்க்கிறார். உடனே பார்க்கிறார், அந்த காலனியை வந்து கிழியவில்லை. உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி, எப்படி இவ்வளோ ஒரு நம்மளுடைய மனைவி பெரியவள், அவளுடைய கால்கள் பெரியது, அப்படி இருந்து இந்த காலனி எப்படி ஒரு சிறுமியினுடைய காலனி இவள் காலுக்கு முடியாக பொருந்தியது என்று எண்ணிச்சுதா பார்க்கிறாள். உடனே தானும் வந்து எண்ணிச்சுதா பார்த்து இந்த காலனி நம்மளும் அணிந்து செல்வோம் பார்ப்போமா என்று சொல்லி தானும் அந்த காலனியை எண்ணிச்சுதார் அணிந்து பார்க்கிறார். அவருக்கும் போட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை, தானும் போட்டு பார்த்தால் என்ன அப்படின்னு. அவருடைய காலனி அவருடைய கால்களுக்கும் அந்த காலனி சரியாக பொருந்தியது. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன இந்த காலனி எல்லாருக்கும் பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி, 2 வேறுபட்ட கால்களுக்கு எப்படி ஒரு காலனி பொருந்துகிறது என்று சொல்லி அவருக்கு அதை பற்றிலாம் அவருக்கு யோசிக்க முடியவில்லை. ஆனால் இந்த காலனியினுடைய அந்த பெருமையை பற்றி அவர் ரொம்ப அதிர்ச்சிகரமாக பார்க்கின்றார். இந்த செய்தியை வந்து உடன் தொழில் செய்யும் நபருக்கும் வந்து நினைச்சிதாரு, காலையில் போய் இப்படி நேற்று இரவு இப்படி ஒரு காலனி அதை அணிந்து என்னுடைய மனைவிக்கும் அந்த கால்களுக்கு பொருந்தியது, என்னுடைய கால்களுக்கும் நான் அணிந்து பார்த்தேன் அதுக்கும் பொருந்தியது, இப்பொழுது வந்து இந்த காலனியை கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கன்னு சொன்னோடனே அந்த உடன் தொழில் செய்யக்கூடிய அந்த செருப்பு தொழிலாளியும் என்ன செய்தார், அவர் கால்களுக்கு போட்டு பார்க்கிறார். அப்பொழுது அந்த காலனி அவருடைய கால்களுக்கும் என்ன செய்யுது, பொருந்துகிறது. அப்போ உடனே அவருக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி, இப்படி இப்படி இப்படிப்பட்ட ஒரு காலனி அழகாக இருக்கிறதே,
இது எல்லாருமே வந்து நினைச்சாங்க போட்டு பார்க்கும்போது எல்லார் காலுக்கும் பொருந்துகிறது என்று சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்படி காலனினுடைய புகழ் எல்லார் காலங்களுக்கும் பொருந்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு செய்தி அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பரவுகிறது. ஸோ நகரினுடைய நகரின் அனைத்து மக்களுக்கும் காலனினுடைய புகழ் பரவியது. இப்படி ஒரு காலனி இருக்கிறது. ஆனால் நிறையா பேர் வருகிற சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் வருகிறார்கள், அந்த மாரியிடம் அந்த காலனியை அணிந்து பார்க்கிறார்கள். அது பொருந்துகிறது ஒன்று எல்லாரும் சந்தோஷமாக செல்கிறார்கள். பலர் தினமும் வந்து அணிந்து பார்த்து சென்றுக்கிட்டு இருக்கிறார்கள். ஒரு வயது ஒரு வயது முதல் வயசாளி வரை அனைவருக்குமே சரியாக பொருந்தியது அந்த காலனி. அந்த கால இன்னொன்று சிறப்பு என்னவென்றால், அந்த காலனியை அணிந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த காலனி அணிஞ்சவுடனே ஒரு மேகத்துணுக்குகள் காலடியில் பரவுவது போல அப்படி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பனியின் மிருது காலடியில் படர்வது போலவும் மினிசியாக இருக்கிறதாக நிறையா பேர் அங்கிட்டு போய் சொல்லிட்டு போகிறாங்க. சே, இந்த காலனி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இப்படி ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலனியாக என்ன செய்யுது அது இருக்குது. அப்படி இப்படி புகழ் வந்து ஒவ்வொரு இடங்களும் என்ன செய்யுது, அந்த காலனியுடைய புகழ் அங்கங்கே பரவுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோடை காலம் பிறந்தது. சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தை காலனியை வந்து நிறைய பேர் அணிந்து பார்க்க வருகிறார்கள். அப்போ அணிஞ்ச கூட்டம் நிறையா கூட்ட உடனே அவர் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு நாளும் பணமும் வந்து அந்த காலனி அணிந்து பார்த்து மக்கள் வந்து அன்பளிப்பாக மாரிக்கு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அப்போ தினமும் ஒரு மக்கள் கூட்டம் வந்து காலனி அணிந்து பார்த்து அதுக்கு தேவையான பணமும் கொடுக்கும் பொழுது பணம் வந்து இவருக்கு மாரிக்கு வந்து பணம் கொட்டோ என்று கொட்டுகிறது. பணம் வருடங்கள் இப்படி பல நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ பல நாட்கள் ஓடிக்கிட்டு அந்த செல்வங்கள் மேலும் மேலும் வந்து மாரிக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. பெரிய பணக்காரராக மாறிட்டார் மாரி. அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி இப்பொழுது செல்வந்தர் மாரியாக மாறினார். ஏன்னா அந்த பணத்தின் மூலம் ரெண்டு பசுமாடு வாங்கினார், அடுத்து மிகப்பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டினார். வீடு கட்டி வாழ்க்கையில் வந்து அவருடைய நிலையே வந்து மாறிவிட்டது. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாக இருந்தவர் நிலை, வாழ்வின் நிலை உயர்ந்தது. பலர் ஆனால் இந்த நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரி என்ன செய்கிறார், நம்மளுக்கு வந்து அந்த செருப்பு கொடுத்த அந்த பொண்ணு வருவாளா மாட்டாளான்னு சொல்லி தினமும் அப்படியே ஒரு ஆர்வத்தோடு அந்த கூட்டத்திற்கும் ஊடையும் அந்த சிறுமி வந்திருக்காளா என்று சொல்லி பலர் முகத்தின் ஊடையும் அந்த சிறுமியை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் என்ன செய்யலை, அப்படிப்பட்ட ஒரு பெண் அவர் வரவில்லை. அவளுக்காக தினமும் காத்து கொண்டே இருந்தார். ஆனால் மாரிக்காக பலர் மரத்தடியில் காத்து கிடந்தார்கள் அந்த செருப்பை அணிய வேண்டும் அப்படின்னு. இப்படி சுமார் 30 வருடங்கள் கழிந்தது. 30 வருடங்கள் கழித்தும் வந்து அவள் வரவில்லை. ஒரு நாள் இப்படி தான் வந்து மாரி வந்து தன்னுடைய செருப்பு தைக்கும் தொழிலை செய்து முடித்து விட்டு அந்த காலனியை பையில் போட்டு விட்டு செல்லும் பொழுது அந்த காலனியை கைப்பற்றுவதற்காக திருடர்கள் இணைஞ்சாங்கன்னா மாரியை வந்து தாக்கினார்கள். அந்த எப்படியாவது அந்த காலனியை வந்து நாம் திருடி சென்று விட வேண்டும் என்று திருடர்கள் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து தாக்கினார்கள். அப்பொழுது மாரி வந்து பழத்தை தலையில் வைத்து அடித்த உடனே கீழே விழுந்து மயங்கிட்டார். தன்னுடைய காலனியை வந்து அவங்க என்ன செய்ய முடியல, அவங்களால் திருட முடியல. அவர் நல்லவேளை அந்த காலனி வந்து அவருடைய பைக்குள் வந்து சிக்கி கொண்டதால் காலனியை இப்போ ஒரு 5-6 பேர் வந்து பக்கத்தில் வந்து உடனே வந்து காப்பாற்றி விட்டார்கள். மாரியை வந்து கீழே வந்து மயங்கி கிடந்தவர்களை காப்பாற்றி விட்டு அந்த செருப்பு நல்லபடியாக அவர் வசமே இருந்தது. திருடர்கள் கைக்கு அந்த செருப்பு வந்து சிக்கவில்லை. உடனே மாரியால் வந்து காயம்பட்டதனால் மாரியினுள் உடல்நிலை பலவீனம் அடைந்தார். உடனே பலவீனமடைந்து நினைஞ்சார். வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையில் இருந்தார். ஆனாலும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த செருப்பை அணிந்து பார்க்கக்கூடிய ஆர்வமான மக்கள் நினைஞ்சார்னா மாரியை தேடி அவர் வீட்டிற்கே வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ மாரி பலவீனமாய் வீட்டுக்கு வெளியே செல்ல முடியாமல் இருக்கார். ஆனால் பார்வையாளர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். வந்து அந்த காலனியை அணிந்து பார்த்து அப்பொழுதும் பணத்தை கொடுத்து விட்டு அவர்கள் என்ன செல்கிறார்கள். ஸோ அந்த காலனி மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் மாரிக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவர் வந்து செருப்பு தைக்கும் தொழிலுக்கு வந்து அந்த தியேட்டர் வாசலுக்கு செல்லாவிட்டாலும் கூட வீட்டிற்கே வந்து பார்வையாளர்கள் தினமும் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் மாரிக்கு ஒரு ஏக்கம் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது மனதிற்குள். என்னென்னா அந்த ஏக்கம் என்னென்னா, எப்படியும் அந்த சிறுமியை வந்து நம்ம ஒரு நாள் பார்த்தாகணும். அந்த சிறுமிக்காக அவர் மனம் தினமும் காத்துக்கொண்டே இருந்தது. வரமாட்டாளா, நம்ம இப்படி நம்மளை பணக்காரே ஆக்கிய அந்த சிறுமியை நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டுமே, நமக்கு இந்த வாழ்வு, இந்த வீடு, இந்த பசுமாடு என்று பல செல்வங்களை தந்த அந்த சிறுமியை கண்டிப்பாக ஒரு நாள் நாம் பார்க்க வேண்டும் சென்று, அதுவும் இறக்கும் தருவாயில் கூட அவள் முகத்தை ஒரு நாளாவது நாம் காண வேண்டுமே என்று சொல்லி அவர் மனம் வந்து
ஏங்கி தவிக்கிறது. தனது மரணத்துக்கு முன்பு அவளை சந்திக்க முடியாதோ என்ற ஏக்கம் அவர் மனதிற்குள் நிழலோடிக்கொண்டு. ஒரு மழைக்காலம். அந்த மழைக்காலம் வழக்கம் போல பார்வையாளர்களெல்லாம் வந்து கொண்டு அந்த காலனியை அணிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இரவு நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் வீட்டிற்கு வந்து திரும்பும்போது ஒரு நடுத்தரம் வாய்ந்த ஒரு பெண் ஒருத்தி கதவை தட்டுகிறாள். அப்பொழுது உள்ளே இருந்த மாதிரி, நேரம் முடிந்து விட்டது, நாளைக்கு காலைக்கு நீங்கள் வாருங்கள் அம்மா என்று சொல்கிறாள். உடனே அந்த பெண், என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறாள். உடனே மாறி அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய வெகு தாமதமாகிவிட்டது, எனது காலணியை தைத்து விட்டீர்களா இல்லையா என்று அந்த சிறுமி கூறுகிறாள். உடனே இவருக்கு ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. ஆமாம், சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு காலணியை தைக்க கொடுத்தாலே, வலது கால் காலணியை தைக்க கொடுத்தாலே அந்த சிறுமி தான் என்று சொல்லி அவர் யூகித்து கொண்டார். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஒரு இளஞ்சிவப்பு நிறம் வாய்ந்த வெல்வெட் தைத்து பூவேலை கொண்ட ஒரு காலணியை உங்களிடம் கொடுத்து விட்டேனே, அதை தைத்து விட்டீர்களா என்று, அதை தாருங்கள் என்று சொல்லி அந்த சிறுமி கேட்கிறாள். தனது இடது கால் காலணியை காட்டி, இதோடு இணை உங்களிடம் தந்திருந்தேனே, அதை தாருங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது இப்பொழுது மாரிக்கு புரிந்து விட்டது. ஆகா, சிறுமியாக இருக்கின்ற பொழுது நமக்கு காலணியை கொடுத்து சென்று விட்டாலே அதே சிறுமிதான் என்று. இப்பொழுது நடுத்தர வாய்ந்த ஒரு இளம்பெண்ணாக வந்து நிற்கிறாள். தனது வலதுகால் காலணியை கேட்கிறாள் சென்று உடனே தன்னுடைய வலதுகால் உள்ளே இருக்கக்கூடிய வலதுகால் காலணியை எடுத்து கொடுக்கிறாள். இப்பொழுது அந்த வலது மாறி வலதுகால் காலணியை கொடுத்தவுடன் அந்த காலணியுடைய விந்தையை பற்றியும் சொல்கிறார். இந்த காலணி அனைத்து சிறுவர் முதல் வயதாளி வரை அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காலணியாக இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய பெருமையை, அந்த நடுத்தரம் வாய்ந்த பெண் சிறுமியாக இருக்கும் பொழுது கொடுத்த அந்த பெண் இப்பொழுது நடுத்தர வயது பெண்ணாக நிற்கிறாள், அவளிடம் அந்த காலினுடைய விந்தையை எல்லாம் சொல்கிறாள், இப்படிப்பட்ட காலினி என்று. ஆனால் அதை வந்து அவர் ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக அவள் கேட்கவில்லை. அவள் சாதாரணமாக அதை கேட்டுக்கொண்டு அப்படியா என்று சொல்லி என்னை சீராள் போகிறாள். எல்லாருடைய காலினிக்கும் அந்த கால்களுக்கும் இந்த காலணி பொருந்துகிறது, எல்லாருடைய கால்களுக்கும் அந்த காலணி பொருந்துகிறது. ஆக காலணியை பெற்றுக்கொண்ட அந்த சிறுமி, அந்த இளம் வயது பெண் அந்த காலணியை தைத்ததற்காக ஒரு அவள் அந்த மாரியிடம் ஒரு நாணயம் ஒன்றை கூலியாக கொடுத்துவிட்டு காலணியை பெற்றுக்கொண்டு அவள் செல்கிறாள். சென்று ஒரு உடனே மாரிக்கு ஒரு ஆசை, அவள் யார் என கேட்க அறிய கேட்டார். நீ யாரம்மா என்று கேட்பதற்கு முன்பே அவள் சிரித்தபடி சென்று விட்டாள். வலது பாத காலணியை காலில் அணிந்தபோது ஒரு ஓரத்தில் சென்று வலது பாத காலணியை தனது காலில் அணிந்து பார்க்கிறாள். ஒரு ஓரத்தில் ஒரு தெரு முனையில் சென்று, ஆனால் அந்த காலணி வந்து அவளுக்கு சரியாக பொருந்தவில்லை, அது சிறிதாக என்ன செய்து இருக்கிறது. எல்லோருக்கும் பொருந்திய அந்த காலணி, சிறுவர் முதல் வயசாளி வரையாக அனைத்து மக்களுக்கும் பொருந்திய அந்த வலதுபுற காலணி, ஆனால் அந்த சிறுமியினுடைய கால்களுக்கு மட்டும் பொருந்தவில்லை என்று சொல்லி இந்த கதையை ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்று சேர முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதையாக இது அமைந்திருக்கிறது. இச்சிறுகதையின் மூலம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை இந்த கதையில் கூறியிருக்கிறார். முதலாவதாக ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய நிலை, இரண்டாவதாக அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு ஒரு இயற்கை எந்த அளவுக்கெல்லாம் அவரை வந்து பாடாய்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அடுத்த ஒரு அவர் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி மாரியினுடைய வறுமை நிலை, அவர் எவ்வளவு வறுமை வாய்ப்பட்டு ஒரு டீ கூட குடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய வறுமையை வந்து அழகாக ராமகிருஷ்ணன் அவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார் அந்த சிறுகதையில். அந்த விஷயத்தையும் நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி மாரியினுடைய மனைவியினுடைய ஆசை, அந்த ஒரு காலணியை வந்து பெண்களுக்கெல்லாம் எப்படிலாம் ஆசை இருக்கும் அப்படிங்கிறத, ஒரு காலணி மேலே ஆசை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகுறாக படம் பிடித்து காட்டுகிறார் அந்த செய்தி. அடுத்து ஒரு காலணியை பெற்ற ஒரு செல்வந்தராக மாறிய பின்பும், அந்த மாரி வந்து பெரிய பணக்காரராக மாறிடுறாரு, பெரிய வீடெல்லாம் கட்டி பசுமாடெல்லாம் வாங்கி பெரிய சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு போனாலும் கூட அந்த தன்னுடைய தொழில் மேல் இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக தொழிலை விடாத ஒரு நிலை, மீண்டும் அதே தியேட்டரில் உட்காந்து வாசலில் உட்காந்து அந்த சிறுமிக்காக காத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் நேர்மை,
அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழகாக ராமகிருஷ்ணன் அவர்கள் படம் பிடித்து இந்த சிறுகதையிலே காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம என்ன செய்தோம் பார்க்கின்றோம். ரெண்டாம் தரம் வந்து அந்த மீண்டும் அந்த காலனியை பெறுவதற்காக அந்த சிறுமி வருகிறாள். ஒரு இளம்பெண்ணாக மாறி இப்பொழுது 30 ஆண்டுகள் கழித்து வந்தப்புறம் அந்த காலனியை ஒப்படைக்க வேண்டிய ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றிய ஒரு காலனியை அவர் தன்னிடம் வைத்து கொள்ளாமல் உரியவரிடம் அந்த காலனியை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற நேர்மை, அந்த தொழில் பக்தி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகுற படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இந்த கதாசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதையாக இதை நாம் பார்க்கின்றோம். எஸ் ராமகிருஷ்ணன் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பொருந்திய, அனைவருடைய கால்களுக்கும் பொருந்திய அந்த காலனி இவளுக்கு மட்டும் ஏன் பொருந்தாமல் போனது? ஏன்னா சிறியவர்கள் அணியும் பொழுது சிறிதாகவும் பெரியவர்கள் அணியும் போது பெரியதாகவும் மாறிய அந்த காலனி இந்த இளம்பெண்ணிற்கு மட்டும் அது சரியாக பொருந்தாமல் போனது ஏன் என்று ஒரு விந்தையை இந்த சிறுகதையிலே அவர் பதித்திருக்கிறார். அது மாணவர்களை நாம் புரிந்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த கதையை முடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதை இந்த கதையை எழுதியிருக்காரு. மாணவர்களுக்கு, 6வகுப்பு மாணவர்களுக்கு இவர் படைத்து கொடுத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையிலிருந்து இப்பொழுது இதுவரையாக அந்த சிறுகதையை பார்த்தோம். இந்த கதையிலிருந்து சில கேள்விகளை உங்களிடம் நான் கேட்க இருக்கிறேன். நீங்கள் பதில் கூற தயாராக இருக்கிறீர்களா? முதல் கேள்வி, ஒரு கதை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கதை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கதை என்றால் அனைவரும் விரும்பி கவரும் வகையில் இருக்க வேண்டும். ஒரு கதையில் சிறந்த கருத்து கூறப்படுமானால் அது எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு கதையில் சிறந்த கருத்து கூறப்படுமானால் அது எவ்வாறு இருக்கும்? கதையில் ஒரு கதையில் சிறந்த கருத்து கூறப்படனால் சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல் அது இருக்கும். அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும் கதையில். எஸ் ராமகிருஷ்ணனுடைய படைப்புகள் சில கூறுக. எஸ் ராமகிருஷ்ணனுடைய படைப்புகள் என்று சொன்னால் உபபாண்டவம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இப்படி நிறையா நூல்களை என்ன செய்யலாம் கூறலாம். காலனி தைக்கும் தொழிலாயினுடைய பெயர் மாரி. அந்த கதையில் செருப்பினுடைய சிறப்பாக அவர் என்ன கூறுகிறார்? செருப்பினுடைய சிறப்பு என்ன? செருப்பு இளஞ்சிவப்பு நிறம் வாய்ந்தது. அதை அணியும் பொழுது காலில் பனியினுடைய மிருது படர்வதைப் போலவும் ஒரு மேகத்துணுக்குக்குள் செல்வதைப் போலவும் குளிர்ச்சியாக இருக்கும். இதுதான் அந்த காலனுடைய சிறப்பு. வெல்வெட் தைத்து பூ வேலைப்பாடு கொண்டதாக அந்த காலனி அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார். சிறுமி எந்த காலனியை தைத்து வைக்கும்படி சொன்னால்? சிறுமி எந்த காலனியை தைத்து வைக்கும்படி சொன்னால்? தன்னுடைய வலது காலனியை தைத்து வைக்கும்படி அந்த சிறுமி என்ன செய்கிறாள் சொல்கிறாள். மாறி எப்படி செல்வந்தரானார்? ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மாறி எப்படி செல்வந்தரானார்? மாறி சிறுமியை கொடுத்த அந்த செருப்பை எல்லாரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருடைய கால்களுக்கும் பொருந்தியது. அதை அணிந்து பார்த்தவர்கள் அதற்கு மாற்றாக பணம் சிலவற்றை கொடுத்தார்கள். அந்த பணத்தின் மூலம் அவர் பெரிய செல்வந்தரானார். மாரியினுடைய நேர்மை வெளிப்படும் இடங்கள் ஒன்று கூறுக. மாரி ஒரு நேர்மையான தொழிலாளி. அவருடைய நேர்மை எந்த நிறைய இடங்களில் அந்த இடத்துல நேர்மை வெளிப்படுகிறது. அந்த நேர்மை வெளிப்படக்கூடிய இடம் ஒன்று. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் மாரியினுடைய நேர்மை வெளிப்படக்கூடிய இடம் ஒன்று எதுவென்றால் அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கொடுத்த அந்த காலனியை மீண்டும் அந்த பெண் வந்து கேட்டவுடன் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அந்த காலனியை கொடுக்கின்றார். அது அந்த இடங்களில் காலனி இல்லை, தொலைந்து விட்டது என்று கூட சொல்லலாம். உடனே அந்த பெண்ணுக்காக அந்த காலனியை எடுத்து உடனே கொடுக்கின்றார். இதில் அவருடைய நேர்மை வெளிப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். காலனி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது, ஆனால் வந்த பெண்ணுக்கு மட்டும் பொருந்தாதது ஏன்? ஏன் அந்த காலனி பொருந்தவில்லை? அது ஏன் அவளுக்கு மட்டும் பொருந்தவில்லை? அது நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். இந்த பாத கதை மூலம் நீங்கள் அறிந்து கொண்ட கருத்துக்கள் யாது? அது நீங்களே வந்து இந்த இதில் உங்களுக்கு பிடித்தமான கருத்துக்கள் இல்லை என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது என்று மாணவர்கள் நீங்கள் தான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நன்றி குழந்தைகளே. இதுபோன்று எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதைகள் இன்னும் பல உள்ளன. அவற்றை தேடி நீங்கள் படியுங்கள். படிப்பதற்கு ரொம்ப சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கும்.
மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.